விடியா திமுக அரசை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பேருந்து நிலையம் அருகே நடைபெறும் அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சருமான சி வி சண்முகம் கலந்து கொண்டு உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த விக்கிரவாண்டி நகரத்துடைய வியாபார பிரமுகர்களுக்கும் பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் ஆட்சி பொறுப்பேற்று இன்றைக்கு ஒன்றையான காலத்தில் இன்றைக்கு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து கிட்டத்தட்ட 525 வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்திருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்று ஒன்றையாண்டு காலத்திலே என்ன செய்திருக்கிறார், நாட்டு மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறாரா, செயல்படுத்தியிருக்கிறாரா, செயல்படுத்துவதற்கு ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்கிறாரா என்பதை தயவு செய்து நீங்கள் வருகை தந்திருக்கின்ற பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டாலும் பரவாயில்லை, மேலும் மேலும் மக்களை துன்பத்தில் ஆழ்த்துகின்ற விதத்திலே அவர்களை மேலும் கஷ்டப்படுத்துகிற விதத்திலே இன்றைக்கு பல்வேறு செயல்களை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. மாண்பு அம்மாவுடைய அரசு தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு துப்புநிலை திறநிலை மக்களை இந்த முதலமைச்சர் தினந்தோறும் நாடகம் நடத்திக் கொண்டு பொம்மைக்கு கீ கொடுத்தா போல வருவதும் போவதும் சாப்பிடுவதும் தூங்குவதும் இதே வேலையாக எடுத்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் தன் குடும்பத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற தன் குடும்பத்திலே தன் மகனுக்கு எப்பொழுது அமைச்சராக்குவது, தன்னுடைய தண்ணியை கட்சியினுடைய துணை பொருளாளராக்குவது, தன்னுடைய பேரனை அடுத்து இந்த கட்சியினுடைய இளைஞர்களை தலைவராக்குவது, இப்படி உண்ணுவது தூங்குவது தவிர மற்ற 24 மணி நேரமும் தன் குடும்பத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த முதலமைச்சர் தனக்கு வாக்களித்த மக்களை பற்றி சிந்திக்கிறாரா என்றால் இல்லை. இதுவரை உள்ள வாங்க மேடம் மேடம் உள்ள வாங்க உள்ள வாங்க மேடம் சரி கொடுத்த வாக்குறுதியை ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றியிருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அவர் கொடுத்த 525 வாக்குறுதியை மிக பிரதானமான வாக்குறுதி, பெரும்பான்மையான தாய்மார்கள் அதை நம்பிதான் வாக்களித்தார்கள். நான் வெற்றி பெற்று முதலமைச்சரானால் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையை வழங்குவேன் என்று சொன்னார். அதை நம்பிதான் பெரும்பான்மையான மகளிர்கள் தாய்மார்கள் வாக்களித்தார்கள். ஆனால் அந்த திட்டத்தை பற்றி நிறைவேற்றுவதற்கு ஏதாவது சிந்தித்திருக்கிறாரா, நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா, இல்ல குழப்பம் போதும் என்று சொல்லியிருக்கிறாரா, இப்ப வேண்டாம் இல்ல அடுத்த வருஷம் தர இல்ல அடுத்த வருஷம் தர இல்ல நீங்க அடுத்த ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி தர ஏதாவது சொல்லியிருக்கிறாரா, இல்லை. ஆனால் சொல்லியிருக்கிறார். யார் சொன்னாரு? அந்த கட்சியினுடைய மூத்த அமைச்சர் துரைமுருகன் சொல்றார். என்ன சொல்றாரு? இப்பதான் நோட்டு எழுதி இருக்கிறோம் வரும். என்ன சொல்றாரு? தேர்தல் சொன்னாரு, எனக்கு ஓட்டு போடுங்க அம்மா அக்கா தாயே, எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பிச்சை எடுத்தா திருத்தருவா ஊரா ஒரு இந்த கருணாநிதி குடும்பம் குடும்பமே பிச்சை எடுத்தது ஸ்டாலின் அவன் புரிய முதலமைச்சர் அமைச்சர் பதவியேற்ற உதயநிதி இருந்து அவன் தங்கச்சி கனிமொழி ஊர்வலாவது பிச்சை எடுத்திருந்த எனக்கு ஓட்டு போடு, என் அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டார், எங்க அப்பா முதலமைச்சர் ஆயிட்டார், நான் அவனுக்கு 1000 ரூபாய் தருவேன் சொன்னாரு. இன்னைக்கு என்ன பண்ணணும்? அந்த பரதேசி எல்லாம் கொடுத்தாரா? என்ன சொல்றாரு? 1000 ரூபாய் கொடுக்கறது கேட்டா இப்பதான் ரூபாய் நோட்டு எழுதி இருக்கிறோம் வரும். எவ்வளவு ஆணவம் அகம்பாவம் இருந்தார் அமைச்சர் பதவியில் ஆட்சியில் அமர்ந்து விட்டோம் என்ற காரணத்தால்
அம்மா சிமெண்ட் அதுவும் இல்ல அம்மா சிமெண்ட் எவ்வளவு கொடுத்தோம் 185 ரூபாய் கொடுத்தோம்
மக்களுக்கு உங்க நிலைமை தெரியும்.
நம்ம எங்க இருக்கிறோம் அவங்களுக்கு தெரியாது. கையில் பாக்கெட் வந்து பணத்தை எடுக்கும் போதுதான் மக்களுக்கு தெரியும். மின்சார கட்டணம் கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவர் சொன்ன 100% 150% இல்ல, அதே கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. மின்சார கட்டணம் சொன்னது ஒண்ணு, செய்திருக்கிறது ஒண்ணு. மின்சார கட்டணத்துக்கு கட்டமே டெபாசிட் பணம், அது கடுமையா உயர்ந்திருக்கு. இங்க இருக்கிறாங்களே சிறு குறு விவசாய தொழில் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க இனிமேல் தொழிலே செய்ய முடியாது. 3000 ரூபாய் கட்டியிருந்தா அந்த டெபாசிட் பணம் 30000 ரூபாய். 30000 ரூபாய் கட்டிட்டு 3 லட்சம் ரூபாய் கட்டணும். 3 லட்சம் ரூபாய் கட்டியிருந்தா 30 லட்சம் ரூபாய் கட்டணும். அதெல்லாம் சொல்லப்படல, அந்த அறிவிப்பு சொல்லப்படவில்லை. அதுதான் உண்மை. தமிழகத்தில் இருக்கிற சிறு குறு தொழிற்சாலைகள் முழுவதுமாக இந்த அறிவிப்பால் முழுமையான நிலைமை ஏற்படுது. ஏன்னா இந்தியாவிலே சிறு குறு தொழில் அதிகம் உள்ள மாநிலம் 35 லட்சம் சிறு குறு தொழிற்சாலைகள் இன்னைக்கு தமிழகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை இன்னைக்கு முழுமையான நிலைமை இந்த அரசு இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. மின்சார கட்டணம் வாயிலாக ஏற்படுத்தியிருக்கிறது. பால் கட்டணம் உயர்வு லிட்டருக்கு 12 ரூபாய், 1 ரூபாய் வைக்கிறோம், 50 பைசா வைக்கிறோம், இல்ல 2 ரூபாய் 3 ரூபாய், 12 ரூபாய் பால் கட்டணத்தை வைத்திருக்கிற அரசு, இந்த ஒரே அரசு பச்சிளம் குழந்தைகளை வைத்து அடித்திருக்கிற அரசு, இந்த அரசு சாலையுடைய அரசு, குடிநீர் வரி வரி அதிகம் வைத்திருக்கிறார். இன்னும் நினைச்சிருக்கீங்க ஏதோ நகரத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வரி வரி வைத்திருக்கிறாங்க, இந்த கிராமத்தில் இருக்கிற கூட வீட்டுக்கு வைத்திருந்தீங்க, அது அறிவிக்கவே இல்லை. நேரடியா அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மூலமாக ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த ஊராட்சி செயலாளர் மூலமாக அறிவிப்பு சென்று விட்டது. கூற வீட்டுக்கு ஒரு வரி, ஓட்டு வீட்டுக்கு ஒரு வரி, தற்போது வீட்டுக்கு ஒரு வரி, கல்வி வீட்டுக்கு ஒரு வரி என்று போட்டு அவன் வரி மூணுமே உனக்கே தெரியாம வீட்டுக்கு வரி போட்டு எழுதி வச்சுதான். சில ஊர்ல இருந்திருக்கான், சில ஊர்ல வரலாம், பார்த்து மெல்லமா வருவான், மொத்தமா வந்து ஒண்ணு கேட்பான், ஜப்திக்கு வருவான். வரி வந்து வைக்கப்பட்டு அங்க இருந்து வசூல் வந்து கொண்டிருக்கிற கிராமப்புறத்திலையும் அறிவு இல்ல, சொல் புத்தி இல்ல, சுய புத்தி இல்ல, ஒன்னு சொல்றது யாரும் கேட்கணும்,
நிலைக்குமா இது கால தெரியுமா
எப்படி கோவிட்டு போட்டா எங்களுக்கு என்ன
எல்லாம் உங்க காசு தான்.
أنا أقول لك أن هذا المشروع الذي يحصل عليه هو 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 أن هذا المشروع الذي يح